தனி மனித ஜோதிடம் வளர்ந்த அளவிற்கு இன்னும் உலகியல் ஜோதிடம் வளரலை அப்படிங்கிறது தான் உண்மை. தனி மனித ஜோதிடத்திற்கென்று நிறைய நூல்கள், இப்போ ஐயா சொன்ன மாதிரி நிறைய சமஸ்கிருதம், ஏன்னா சமஸ்கிருதத்திலேருந்து தான் ஜோதிடம் வந்தது. நம்ம தமிழ்லாம் ஜோதிட நூல்கள் கிடையாது, எல்லா தமிழ் நூல்களும் சமஸ்கிருதத்தில் மொழிபெயர்க்கப்பட்டவை, விளக்கமாக சொல்லப்பட்டவை. பாலாஜியாசன் சொன்ன மாதிரி பாலாஜியாசன் இப்போ ஒரு முன்முயற்சியாக வருகிறார். இவரை மாதிரி இளைஞர்கள் அடுத்தடுத்து என்ன ஒரு 50-100 வருஷத்தில் வந்தாங்கன்னா, ஏன் பாலாஜியாசனை என்னுடைய மேடையில் சொன்னேன், அவரே சில புதிய ஜோதிட விதிகளை கண்டுபிடிக்கட்டும்னு சொன்னேன். உலகியல் ஜோதிடம் பற்றி எனக்கு தெரியாது, அந்த பக்கம் நான் போகிறதில்லை, அந்த பக்கம் லேசாக போயிருக்கிறேன், அது நல்லா தலை சுற்றுது. இப்போ கூட தம்பி நிறைய வாய்ப்புகள் உண்டு, வாய்ப்புகள் உண்டு, வாய்ப்புகள் உண்டுன்னு தான் பேசினார். இது நடக்கும்னு உலகியல் ஜோதிடத்தில் சொல்ல முடியாது, அது உண்மை. ஏன்னா விதிகளே இப்போ தான் உருவாகிக்கிட்டு வருது. ஆனால் தனி மனித ஜோதிடத்தில் வாய்ப்புகள் உண்டுன்றத பெரும்பாலும் தவிர்த்து இதுதான் நடக்கும் என்பதை ஓரளவிற்கு முழுமை பெற்ற ஜோதிடரால் நிச்சயமாக சொல்ல முடியும். இன்றைக்கி ரிஷபத்தில் இருக்கிற குருவை பற்றி சொன்னார், இந்த இடத்துல நான் பாலமுருகனுக்கு ஒரு நன்றி சொல்லணும். உண்மையிலேயே 2000 இதுக்கு முன்னாடி பாலமுருகனுடைய குரு பயிற்சி விழாவில் கலந்துக்கிட்டு இருந்தேன். 2015 அல்லது 2016 இருக்கும்னு நினைக்கிறேன். 2015 வடபழனி கோயில் பக்கத்தில் ஒரு இருந்தார். அப்போ வந்து இவ்வளோ தூரம் வந்து டிவியில் கீவியில் வரலன்னா கூட கிட்டத்தட்ட ஒரு 7-8 ஆச்சு, 2015 10 வருஷமாக இருக்கலாம். அப்பொழுது குரு பயிற்சி கடகத்தில் உச்ச குரு பயிற்சி, அப்போ கிட்டத்தட்ட ஒரு 10 ஆயிடுச்சு, 13-12 கூட அவர் வருவார் இல்லையா. கடகத்தில் உச்ச குருவாக பயிற்சி அடைந்த போது இதே மாதிரி ஒரு மேடையில் 2015 இதே முருகு பாலமுருகனுடைய ஜோதிட திருவிழாவில் நான் பேசினேன். அப்போ தலைமையேற்றிருந்தவர் 94 வயது நக்கீரன் நடராஜ ஐயா அவர்கள், மறக்கவே முடியாது. தள்ளண்டு போயிருந்தாங்க, காரை விட்டு அவங்களால இறங்கவே முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அவங்கள காரை விட்டு இறக்கி மெதுவாக நடத்தி கூட்டின்னு வந்து மேடையில் உட்கார வச்சாங்க. பழம்பெருமை அவங்க மாலை முரசில் அவங்களுடைய வெள்ளிக்கிழமை ராசி பலனுக்காகவே மாலை முரசு விற்ற காலம், மாலை முரசு பிரதிகள் மத்தியானம் 1 ஆச்சுன்னா வெள்ளிக்கிழமை விற்று போயிடும் ராசி பலன் வர்றதுனால. ஒரு முழு பக்கத்திற்கு ராசி பலன் எழுதியவர், அந்த ராசி பலன் எங்களுக்கெல்லாம் முன்னோடி. இன்னைக்கு என்னோட ராசி பலன் அவ்வளோ இதாக பேசப்பட்டது. ஒரு ராசி பலன் பொதுவானதாக இருந்தாலும் அதில் சில நுணுக்கமான விஷயங்களை சொல்கிறாரு. நான் எப்போவுமே ராசி பலனில் எஜுகேட் பண்ணுற விதமாக தான் எழுதுவேன். ஒரு ராசி பலன்லையும் சில கிரக சேர்க்கைகளையும் சொல்லி எழுதக்கூடியவன் நான். அப்படிப்பட்ட ஒரு பெருமை கொண்ட ஒரு ஜோதிட பிதாமகர், 94 வயது நக்கீரன் நடராஜன் ஐயா அவர்கள் மேடையில் தலைவராக இருக்கும்போது இதே மாதிரி பாலாஜி மாதிரி அப்போ நான் பேசினேன். அதில் ஒரு கருத்து சொன்னேன், ஐயா இன்னைக்கு உச்சகுரு பயிற்சின்னு சொல்லிட்டு எல்லாரும் உலகம் அப்படி இருக்க போது இப்படி இருக்க போது எல்லாரும் நல்லா இருக்க போகிறாங்க, அப்படி இருக்கிறாங்க, இப்படி இருக்கிறாங்க அப்படின்றத எல்லாருக்குமே சொல்கிறாங்க. ஆனால் என்னுடைய அனுபவத்தில் ஒரு கருத்தை சொல்கிறேன். ஜென்மச்சனி அப்போ விருச்சிகராசிக்காரர்களுக்கு நடந்து கொண்டிருந்தது. விருச்சிகராசிக்காரருக்கு ஒருவர் மேடையில் இதே மாதிரி ஒரு பொது மேடையில் பேசினார். ஐயா விருச்சிகராசிக்காரருக்கு ஒருவர் பொது மேடையில் பேசினார், மிக பிரமாதமாக 9 இடத்தில் உச்சகுரு பயிற்சி நடக்கிறது, மிக பிரமாதமாக இருக்கும், அப்படி இருக்கும் இப்படி இருக்கும்னு பேசினவுன்னா அடுத்து எனக்கு வாய்ப்பு கிடைச்ச போது அந்த மேடையில் நான் பேசினேன். விருச்சிகராசிக்காரங்களுக்கு ஒன்றும் நடக்காது, உச்சகுரு எந்த வேலையும் செய்ய மாட்டார். ஏன்னா என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன், என்னுடைய அனுபவத்தில் சொல்லுகிறேன், என்னுடைய அனுபவத்தின் அடிப்படையில் ஜென்ம சனி அஷ்டம சனி ஆதிக்க காலங்களில் குரு பயிற்சி கண்டிப்பாக எந்த நல்ல பலனையும் செய்யாது. கோச்சாரத்தில் சனிக்கு அடங்கித்தான் குரு நடக்கும். ஏனென்றால் ஒரு ராசியை 2.5 ஆக்கிரமிக்கக்கூடியவர் இவர் சனி, 13 மட்டும் ஆக்கிரமிக்கக்கூடியவர் இவர். ராசி பாதிக்கப்பட்டிருக்கும் போது, 8 பாதிக்கப்பட்டிருக்கும் போது, ஜென்ம சனியாக இருக்கும்போது, அட்டமத்து சனியாக இருக்கும்போது, உச்ச குருவாக இருந்தாலும் உச்சமில்லாத குருவாக இருந்தாலும் 10 விருச்சிகராசிக்காரர்களுக்கு பிரயோஜனம் இருக்காதுன்னு பேசினேன். அதற்கு அடுத்த வரம் அது உண்மைதான்னு எல்லா விருச்சிகராசிக்காரங்களுக்கும் தெரியும். ஏன்னா இன்னைக்கு தான் குரு பயிற்சி நடக்க போகுது, 1 பலனை சொல்கிறோம், 1 கழிச்சதுன்னா நடந்ததான் நடக்கலையான்னு தெரியும். அந்த மேடையில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, இதை ஏன் இப்போ சொல்கிறேன்னா, பாலாஜி என்னை பற்றி சொல்கிறார், பாலாஜி என்னை பற்றி சொல்கிறாரு, அவருக்கு ஒரு சின்ன ஒரு வாய்ப்பு கொடுத்துரு. ஏன்னா இது நியாயமான ஒரு வாய்ப்பு. முனையகாலுக்கு போகணும்னு சொல்கிறவர் இங்கேயே உட்காந்துட்டு இருக்க முடியாது, 10 பேசிட்டு போட்டுமே அதுதான் உண்மையான ஒரு இது. அதனால பாலாஜி திறமையாக பேசக்கூடியவர் ஒரு 10 அவருடைய எதிர்பார்ப்பு வந்துட்டார், பேசிட்டு போயிடலாம். அந்த இடத்துல நான் எதுக்காக சொல்கிறேன்னா, 94 வயது பெரியவர் நக்கீரன் நடராஜன் ஐயா அவர்கள்
நான் பேசிக்கிட்டு இருக்கும்போதே பக்கத்தில் இருந்த ஒருத்தர்கிட்ட, இவர் யார் என்ன தெரியாது, அவருக்கு ரொம்ப வயதானவர், நான் அப்போ தான் தலையெடுத்து வர்றேன், இவர் யார் அப்படின்னு கேட்க காது அவருக்கு கேட்கலை. ஆதித்ய குருஜி அப்படின்னு கொஞ்சம் கத்துனாங்க. அதை கண்டு நான் திரும்பி பார்க்குறேன், என்ன தான் ஏதோ சொல்கிறாங்க, ஆ ஆ அப்படின்னு இருந்துட்டார். என் பேரை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டார். பேசி முடித்த உடனே நக்கீரன் நடராஜன் ஐயா அவர்கள் என்னை கூப்பிட்டாங்க இதே மேடையில், அதாவது இது வேற மண்டபம், இதே முருகு பாலமுருகனுடைய ஜோதிடம் 10 வருஷத்துக்கு முன்னாடி. 70 வருஷமா ஜோசியம் பார்க்குறேன், 70 வருடமாக ஜோதிடம் பார்க்கிறேன், இந்த மேடையில் நீ சொன்ன ஒரு கருத்து எனக்கு புதுசாக இருந்தது, ஜென்மச்சனி நடக்கும் பொழுது குருப்பெயர்ச்சி வேலை செய்யாதுன்னு சொன்னேன், விருச்சிகராசிக்காரங்களுக்கு குருப்பெயர்ச்சி வேலை செய்யாதுன்னு சொன்னேன். நீ பேசிக்கிட்டு இருக்கும்போதே யோசிச்சு பார்த்தேன், நீ சொன்னது சரின்னார். 10 வருடங்களுக்கு முன்பு நடந்த நிகழ்ச்சி, இதே மாதிரி ஒரு மேடையில் நீ சொன்னது சரின்னார். அந்த இடத்துல அப்படியே அவர் உடம்பு செலுத்து போச்சு. 70 வருட ஜோதிட அனுபவம் கொண்ட அந்த பெரியவர் என்னை கூப்பிட்டு சொல்லியிருக்கணும்னே அவசியம் இல்லை, அவங்க தான் குருமார்கள், என்னை கூப்பிட்டு சொல்லியிருக்கணும், என் பேரை கேட்கணும்னு அவசியம் இல்லை. ஆதித்ய குருஜின்னு காது நல்லா கேட்குற அளவு கத்தம் போது நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன், நானே திரும்பி கேட்குறேன், அவர் புதுசாக எழுதுறாரு மாலைமலர்லாம் எழுதுறாருன்னு பக்கத்தில் இருந்தவர் சொல்கிறார், அப்படியா அப்படியான்னு கேட்டுக்கிறார். ஓஹோ, நம்மளை பற்றி யார் பேசுறதுன்னு கேட்குறாருன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன் நான் மைக்கில் பேசிக்கிட்டு இருக்கும்போது. அது மாதிரி அவரும் குரு தான், இப்போ பேர்ச்சியாக இருக்கிறதும் குரு தான். குருவானவர் மாணவர்களிடத்துக்கு வாய்ப்பு கொடுக்குறவராக, சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுது நல்ல விதமான திறமைகளை பாராட்டுபவராக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் குரு, யாராக இருந்தால் என்ன, குருவை மிஞ்சின திசியம் வர்றது தான் குருவுக்கு பெருமை. இதில் வந்து எந்த விதமான இதுவும் கிடையாது. என்னுடைய ஆன்லைன் வகுப்புகளில் 1000கணக்கான மாணவர்கள், அதாவது வகுப்பு கூடிக்கிட்டே தான் போதே தவிர குறைஞ்ச பாடு இல்லை. இந்த மாதிரி மாணவர்கள் ஆர்வத்தை பார்த்துட்டு தான் நானே ஞாயிற்றுக்கிழமை ஆனால் என்னுடைய குழந்தைகளுக்கு நான் செலவு பண்ணுற நேரத்தை கூட அப்படியே ஒதுக்கிட்டு கிளாஸ் நடத்திக்கிட்டு இருக்கிறேன். அந்த ஒவ்வொரு வகுப்புலையும் நான் கிட்டத்தட்ட எனக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் சொல்லுவேன், இதில் வந்து 1000 பேராவது என்னை மிஞ்சின சீடர்களாக நீங்கள் வரணும், 400 பேரை நான் செலக்ட் பண்ணி வச்சுருக்கிறேன்னே சொல்கிறேன். சரி, இப்போது பாலாஜிக்கு முன்னாடி நான் சொன்ன ஒரு விஷயம், அதீத சுபத்துவத்தை அடைந்திருக்கும் பொழுது அந்த 20-24 வயது பையனுக்கு உங்கள் அப்பாவிற்கு புத்திர சோகம், புத்திர விரயம், புத்திரர்களால் மனக்கஷ்டம் என்கின்ற அமைப்பு, கன்னி லக்னம், 4இல் ராகு, 5இல் சந்திரன் குரு, 8இல் செவ்வாய், 10இல் சனிக்கேது, 11இல் சூரியன் புதன், 12இல் சுக்கிரன் என்கின்ற ஜாதக அமைப்பு உள்ள உங்கள் அப்பாவுக்கு இப்போ குருதசிலை செவ்வாபக்தி நடக்குது, பிள்ளைங்கனால மனக்கஷ்டம். இதை வந்து பிள்ளையே கேட்கறதுனால கொஞ்சம் யோசிச்சு நாசுக்கான வார்த்தைகளில் சொல்கிறேன். பையன்தான் பலனை கேட்டுக்கிட்டு இருக்கிறதுனால அப்பாவால், அப்பாவை பிரிஞ்சு பிள்ளைய பிரிஞ்சு அப்பாவை பிரிஞ்சு இப்படிங்கிற மாதிரி பிள்ளையால் மனக்கஷ்டம் வருகின்ற அமைப்பு இருக்குப்பா அப்படின்னு சொன்ன உடனேயே ஒரு கண நேரம் அமைதியாக இருந்து விட்டு, 5 நாட்களுக்கு முன்பு என்னுடைய தங்கச்சி, 16 வயசு தங்கச்சி கேன்சரில் இறந்து போனா குருஜின்னு சொன்னார். அப்போ ஒரு கிரகம் எப்போது என்ன பலன்களை செய்யும், இதெல்லாம் மூல நூல்களில் கூட கிடையாது. சுபத்துவ பாபத்துவ தத்துவ அமைப்புகளை அப்படியே தெளிவாக புரிந்து கொள்ளும் பொழுது, நேற்றைய வீடியோல நான் போட்ட மாதிரி குரு அதீதமான எவ்வளவு முரண்பாடுகள் உள்ளது ஜோசியம் பாருங்க. ஒரு ஒரு விஷயத்த முரண்களின் மேல்தான் ஜோதிடம் அல்ல வாழ்க்கையே அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத ஒரு விஷயத்தில் எழுதியிருப்பேன். எப்படின்னா குருவும் சுக்கிரனும் எதிர்த்தன்மை கொண்ட கிரகங்கள், எதிரிகள்னு சொல்ல வேண்டாம், எதிர்த்தன்மை கொண்ட கிரகங்கள் குருவும் சுக்கிரனும். அப்போ இந்த குரு சுக்கிரன் எதிர்த்தன்மை கொண்ட கிரகங்கள்னா, குரு வந்து காமத்திற்கு எதிரானவர், சுக்கிரன் காமமே வடிவமானவர். குரு தருகின்ற புத்திர சுகத்தை சுக்கிரன் தருகின்ற காமத்தின் மூலமாகத்தான் நீங்கள் அடைய முடியும். இந்த முரண்பாடுகளை, இந்த லாட்டரல் திங்கிங்கான சில விஷயங்களை எப்போது நாம் புரிந்து கொள்ளுகிறோமோ, ஜோதிடமே இப்படி அப்படி என்கின்ற ஒரு முரண்களின் அடிப்படையில், இந்த முரண்களைத்தான் வேறு விதமாக சுபத்துவ பாபத்துவம்னு விளக்குறேன். நேற்று ஒரு வீடியோ போடுறேன், 1980 பிறந்த ஒரு பெண் ஒரு சகோதரி, அந்த பெண்ணுக்கு 1980-81 ரெண்டு வீடியோ போட்டோம். அந்த 1980 பிறந்த அந்த சகோதரிக்கு சிம்மத்தில் குரு செவ்வாய் சனி ராகு தொடர்பில் மிக நெருங்கி, ராகு செவ்வாயோடு மிக நெருங்கி 2 டிகிரியில் இருந்து குருதசை வந்த உடனேயே ஆட்டிசம் குழந்தை, ஒரே ஒரு குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தைக்கு இப்போ 14 வயசு, குருதசை ராகபக்தி நடந்து சனிதசை அடுத்து வரப்போது குருதசை முழுக்க தன்னுடைய ஆட்டிசம் குழந்தையத்தான் அவர் பராமரிக்கிறார்.
அந்த இடத்துல குரு தன்னுடைய காரகத்துவத்தை தரக்கூடிய இயல்பை இழந்து விட்டார் அப்படிங்கிறத நேத்து ஒரு வீடியோவை போடுறோம். போன வாரம் கேட்டிருந்த பிரிமியம் வீடியோ ஆன்சருக்கு குருதச சுயபுக்தியில் ஒரு கடுமையான மனத்தை அப்படியே அதிர செய்யக்கூடிய ஒரு விஷயம். பத்தாம் இடத்துல லக்னாதிபதியாக குரு இருக்கிறார், செவ்வாயின் பார்வையில் சனியின் இணைவோடு இருக்கிறார், ஒரே டிகிரி சனியின் இணைவோடு இருக்கிறார். குருதச சுயபுக்தி ஒரு கொடும் சோகமான ஒரு நிகழ்வு. ஒரு 10 வயசு சிறுமி கடற்கரைக்கு போகும்போது தாய் தந்தை கண் முன்னாடியே கடற்கரையில் ஒரு சோக சம்பவம் நிகழ்ந்து விடுகிறது. அப்போ இந்த மாதிரியான இருவரும் இதை ஏன் இந்த இடத்துல நான் பதிவு பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால், எல்லாருமே ஒரு கிரகம் இரண்டு நிலைகளை செய்யும், இரண்டு விதமான அமைப்புகளை செய்யும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். குரு கெட்டால் பிள்ளையை கொடுக்க மாட்டார், குரு வலுத்தா பிள்ளையை கொடுப்பார். குரு பாவத்துவமானால் பிள்ளையை கெடுக்கிறார், குரு அதீத சுபத்துவத்தை அடைஞ்சாலும் பிள்ளையை கெடுக்கிறார். இந்த மகா முரண் நுணுக்கங்களை புரிந்து கொள்வதில் தான் ஜோதிடத்துடைய மேதமா இருக்கு. ஜோதிட இது உள்ளதா இருக்கு. பௌர்ணமி சந்திரனோடு இணைந்திருக்கின்ற 5ஆம் இடத்தில் நீச்ச வக்கரமாக இருக்கின்ற குரு, குருதச செவ்வாய் பக்தியில் 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயின் புக்தியில் பெண் குழந்தையை இழக்க வைக்கிறார். அவருக்கு 3 குழந்தை 3வது பெண் குழந்தை, 2 பெண் குழந்தைகள், ஒரு ஆண் பையன். 3வது பெண் குழந்தை 16 வயசில் கேன்சரில் இறந்து போகிறார். இது அதீத சுபத்துவம். இதே குரு அதிக பாபத்துவமாக இருக்கும் பொழுது ஒரு ஆண் குழந்தையை கொடுக்கிறார், ஆனால் அது குழந்தையா இல்லாத ஒரு அமைப்பை கொடுக்கிறார். இந்த மாதிரியான ஒரு லாட்டரல் திங்கிங் அமைப்போடு எப்போது ஒரு கிரகம், இது அடிக்கடி வேற மாதிரி கூட சொல்லலாம், கத்தி கழுத்தையும் நறுக்கும் ஆப்பிளையும் நறுக்கும். எந்த நேரத்தில் கத்தி கழுத்தை இருக்கும், எந்த நேரத்தில் ஆப்பிளை நறுக்கும் என்கின்ற மகா நுணுக்கத்தை புரிந்து கொண்டவர்கள் நம்ம அம்சி போல, நம்ம அபிராமி சேகரை போல புண்ணியவான்கள். ஆக ஜோதிடம் குருநாதரை பத்தி சொல்ல வேண்டாம், அவங்க எல்லாம் அதுக்கு அப்பாற்பட்டவங்க. ஆக ஐயா, நம்ம புலியூர் ஐயாவுடைய இதை பார்த்தீங்கன்னா, நாங்கள்லாம் அந்த காலத்தில் புலியூர் ஜோதிட சிம்மம் ஐயா புலியூர் பாலு அவர்களுடைய கட்டுரையெல்லாம் படிச்சிருக்கிறேன். ஏன்னா இப்போ அம்சி ஐயா சொன்னதெல்லாம் புரியாதவைகள், சமஸ்கிருதத்தில் புரியாத ஒன்று மணிப்பிரவாள நடைன்னு சொல்லுவோம். பழைய ஜோதிட புஸ்தகங்கள்லாம் நீங்கள் யாருமே படிக்கவே முடியாது. யார்த்தையாவது இன்றைக்கி கடலங்குடி நடேச சாஸ்திரிகள் ஐயா அவர்களுடைய புஸ்தகத்தையோ அல்லது இன்னைக்கு இருக்கிற ஜாதக ஒரு சாராவளியே ஒருத்தர் படிச்சிருங்க, நான் ஜோசிய தொழிலே விட்டுறேன். சாராவளியில் இருக்கிற தமிழ் புஸ்தகத்தையே தமிழ் நடையவே படிச்சிருங்க, படிக்க முடியாது. ஜாதக அலங்காரம் கூட கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா இருக்கும். ஆனால் அந்த நேரத்திலேயே என்னை போன்ற இளைய பருவம், 18 வயசு 19 வயசுலேயே எங்களுக்கு புரிகின்ற விதமாக ஜோதிடத்தை எடுத்து கொடுத்தவர்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க. 2 பேர் ஜோதிட சிம்மம் புலியூர் பாலையா அவங்க, இன்னொன்று வந்து ஜோதிட கலைக்கோ ஏஎம் பிள்ளையா அவர்கள். அந்த ஏஎம் பிள்ளையா வந்து என்னுடைய அப்பாவுடைய நண்பர், எங்கள் தெருவில் தான் இருந்தார். ஜோதிட கலைக்கோ மயிலை பூபதி ராஜன் எழுதியிருப்பார், ஏஎம் பிள்ளைன்னு எழுதுவார், மயிலை பூபதி ராஜன் எழுதுவார். ஐயா அவர்கள் வந்து ஒரு கையடக்க பகுதியில் பால ஐயா வந்து இதே நடத்தினாங்க, பத்திரிகையை நடத்தினாங்க. அதில் தெளிவாக எந்த ஒரு சூழ்நிலையிலையும், அதாவது நான் அடிக்கடி சொல்வதை போல் கணக்கு வாத்தியாருக்கு கணக்கு புரிஞ்சிருச்சுன்னா, வாத்தியாருக்கு கணக்கு புரிஞ்சிருச்சுன்னா கையில் புஸ்தகம் வைக்காமல் நோட்டில் போயிட்டு A² = பிளாக் போர்டில் A² = B² = அப்படி இப்படின்னு எழுதி போட்டுருவார். கையில் புஸ்தகத்தையோ நோட்டையோ வச்சுக்கிட்டு பார்த்து பார்த்து பிளாக் போர்டில் கணக்கு வாத்தியார் எழுதுறாருனா அவருக்கே கணக்கு புரியலன்னு அர்த்தம், அவரும் ஸ்டூடெண்ட்டும் ஒன்றுன்னு அர்த்தம். கைதட்டுறதுக்காக சொல்லலை. அதே மாதிரி எந்த ஒரு கருத்தை குறிப்புகள் இல்லாமல் எந்த ஒரு கருத்தை நீங்கள் வலிமையாக தெளிவாக வலியுறுத்துகிறீர்களோ அந்த கருத்தில் நீங்கள் தெளிவடைஞ்சிட்டீங்கன்னு அர்த்தம். இந்த மாதிரியான தெளிவடைந்த கருத்துக்களை எனக்கு அறிமுகப்படுத்திய 2 பேரில் ஒருத்தர் ஐயாவுடைய அப்பா, ஜோதிட சிம்மத்திற்கு பிறந்த இன்னொரு சிம்மம். இந்த மாதிரியான ஒரு பெரிய பெரும் படைப்பாளிகள், பெரும் ஜோதிட அறிஞர்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக செதுக்கி செதுக்கி தான் இன்றைக்கு மேடையில் இருக்கக்கூடிய இளைய தலைமுறையினாக நாங்கள் அமர்ந்திருக்கிறோம். ஆக ஒரு இன்றைக்கு குரு பயிற்சி, இந்த குரு பயிற்சி இங்கே வந்திருக்கு அங்கே வந்திருக்குன்ற கோட்சார ரீதியாக இன்றைக்கி சர்ச்சைக்கிடமான கருத்துக்கள்லாம் சொல்கிறேன். சர்ச்சைக்கிடமான கருத்துக்களை சொல்கிறதுல கொஞ்சம் கூட தயங்காதவண்ணா, இன்னைக்கு காலையில் கூட முகநூலில் ஒரு ஃபேஸ்புக்கில் என்னை திட்டி ஒரு பதிவு வந்திருக்கு.
திட்டி போட்டவரே எனக்கு தெரியும், ஏன்னா அவரும் என்கிட்ட வேடையில் விருது வாங்கினவர் தான். ஆனால் இப்போ விருது வாங்க முடியலையே, ரெண்டாவது விருது வாங்க முடியலையன்ற கவலையில் திட்டி போடுறார். அதாவது உண்மையை சொல்ல போனால் கேட்பதற்கு கசப்பாக இருந்தாலும் பரவாயில்லை, 95% புஸ்தகம் குப்பை. 10% எப்படி குப்பையோ, குப்பையில் கூட போட்டால் குப்பை அழுக்காயிடும்னு கூட இப்போ சொன்னேன். ஜோதிடத்தை உண்மையாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்கள் அன்னப்பறவை போல இருக்க வேண்டும். நீரையும் பாலையும் எந்த இடத்துல பிரித்து அன்னப்பறவை இதாக இருக்கும், அது மாதிரி உண்மையான ஜோதிடத்தை புரிஞ்சுக்கிறது. ஐயா, உண்மையான ஜோதிடத்தை குருமார்கள் வழி நடத்தினால தானங்க சொல்ல முடியும், ஏங்க 95% குப்பைன்னு சொல்கிறீங்க? ஜோதிட சாஸ்திரத்தில் ஒரு சாபக்கேடு உண்டு. ஏஎம் பிள்ளை அவர்களைப் போலவோ, ஜோதிடசிம்மம் புளியூர்பால ஐயா அவர்களைப் போலவோ எல்லாரும் எழுதுவாங்க. அதை படிக்கிறவங்களில் என்ன தோணும்னா, புளியூர்பால ஐயா தான் எழுதுவாரா, எனக்கு எழுத தெரியாதா, ஏஎம் பிள்ளை தான் எழுதுவாரா, என்னுடைய மகாபெரிய ஆசான் ஆத்துருமம் மாதேஸ்வரன் ஐயா அவர்கள் தான் எழுதுவாங்களா, எனக்கும் தெரியும் யா ஜோசியம், பேப்பரை உனக்கு மட்டும் வாங்க தெரியுமா என்ன, உனக்கு மட்டும் பிரிண்டிங் போடுறதுக்கு ஆள் இருக்கா என்ன, எனக்கு 100 ரூபா கொடுத்தா 1000 ரூபா கொடுத்தா பிரிண்டிங் போடுறான் அப்படின்னு எழுதின நூல்கள் தான் ஏகப்பட்டது. இதே மாதிரி பணம் வழியில் எழுதினதும் எங்காத்துக்காரரும் கச்சேரிக்கு போறாரு, நானும் ஒரு ஜோதிடன் என்பதை பதிவு செய்வதற்காக இங்கே அரைகுறை அறிவோடு ஞானத்தோடு எழுதப்பட்ட ஏகப்பட்ட புஸ்தகங்கள் இருக்கு. இந்த புஸ்தகங்கள்னால தான் ஜோசியம் கெட்டு போச்சு. இன்றைக்கு அதை தெளிவாக ஓங்கி அடிக்கிற, ஏன்னா என்றைக்காவது ஒரு நாள் யாராவது ஒருத்தருக்கு பூனைக்கு மணி கட்டணும்ட்டு. நிச்சயமாக அன்பு மாணவர்களே, என்னுடைய பின்பற்றாதவர்களே, என்னை நேசிப்பவர்களே, எந்த ஒரு இடத்துலையும் அந்த காலத்தில் சொன்னார், குறிப்பாக அந்த புலிப்பாணி 300, அவர் 300, அகத்தியர் 1000, இந்த மாதிரி பாடல்கள்லாம் படிச்சிங்க ஜோசியம் கண்டிப்பாக வராது.